ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சத்தானிசம்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெயர் கிடைச்சது வந்து ஆண்டன் ஜாண்டர் லாவே அப்படின்ற ஒருத்தரால தான். ஏன் அவரை ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் முதல்ல எல்லாருக்கும் தெரியும்படி ஒரு சத்தானுக்குன்னு ஒரு சர்ச்சையை கட்டினார். சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், இன்ன வரைக்கும் ஆக்டிவா தான் இருக்கு. எப்போனா 1966 கட்டிட்டாரு. சோ சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து அந்த சாத்தான், இவரும் வந்து பாத்தீங்கன்னா சாத்தான்ற ஒரு ஒரு என்டிட்டி இருக்கு, ஒரு ஃபாலன் ஏஞ்சல் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் நம்பல. சாத்தான ஒரு ஐடியாலஜி தான் பண்றாரு, ஆனா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக்கு ஒரு ஒரு அமைப்பு வேணும். ஸோ ஏத்திஸ்ட் குரூப் எல்லாம் கூட இருக்கு, பட் அவங்களிருந்து தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிற மாதிரி. ஸோ சாத்தானா வந்து ஒரு ஐடியாலஜியை வச்சு அதுக்குன்னு ஒரு சர்ச் கட்டி, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. எக்ஸாக்டான இவருடைய பாஸ்ட் தெரியல. ஸோ இவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால இவருடைய சர்ச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிராமாட்டிக்கா ரிச்சுவல்ஸ் நடக்கும். இவரை வந்து தன்னை பிளாக் போப்புன்னு அவரே பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. ஸோ அவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அந்த சர்ச்சில் நடக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாமே பூஜைகள் பயன்படுத்துறதுக்காக, ஸோ ஆட்கள் எல்லாம் பயன்படுத்துகிற மியூசிக்கு காஸ்டியூம்ஸு இதெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக அதை கொண்டு போய் அதெல்லாம் பண்ணக்கூடியவர் அந்த மாதிரி இருந்தார். அண்டு அந்த பீரியட்லேயே வந்து நிறையாவே வந்து மீடியா அட்டென்ஷனுக்காக நிறைய விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவர் செஞ்சுட்டு இருந்த அந்த பீரியட். அப்போது வந்து இந்த இவருடைய இந்த சாத்தானிசம்க்கு வந்து அதிகமான ஒரு ரெக்கக்னிஷன் சொல்லலாம், ஒரு பவர் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதுன இந்த சாத்தானிக் பைபிள் தான். முதல் முறையா சாத்தானியர்களுக்குன்னு ஒரு பைபிளை உருவாக்குனது இவர் தான், ஆண்டன். இவர் தான் ஆண்டன் ஜாண்டர் லாவே. ஓகே ஓகே, ஆண்டன் ஜாண்டர் லாவே லாவே. ஸோ இவருடைய கான்செப்டே லாவே சாத்தானிசம்னே தனியா வந்துச்சு. ஸோ இதுல வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தானிஸ்ட் எப்படி இருக்கணும், அவருக்கு அந்த சாத்தானிஸ்டுக்கு உண்டான பிலாசபீஸ், அவங்க எப்படி ஒரு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அண்ட் தனித்தன்மையை வாய்ந்தவங்களா இருக்கணும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புகுத்தி அவங்களுக்கான ஃபிலாசபிஸ், அவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸு, அவங்களுக்கான கமாண்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி இவங்களுக்குன்னு தனியாக எக்ஸாக்டாக அப்படியே பைபிளுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்களை அவர் ஃபிலாசபிக்கலாக உருவாக்கி அதை கொடுத்துருந்தார். அது மாதிரியான விஷயங்கள் அந்த பைபிளில் இருக்குது, ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ரிச்சுவல்ஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ பிளாக் மேஜிக்கில் இருக்கக்கூடிய சில ரிச்சுவல்ஸு, மேஜிக்கில் இருக்கக்கூடிய சில ரிச்சுவல்ஸ். மேஜிக் அப்படின்றது மேஜிக் வித் கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேஜிக் அப்படின்றது பொதுவாக வந்து இந்த கண்கட்டு வித்தை அந்த ஒரு மேஜிக்லேருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக மேஜிக்லேருந்து லாஸ்ட்டாக கே அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அலிஸ்டர் க்ரௌலி அப்படின்ற ஒரு அக்கல் டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. இந்த அலிஸ்டர் க்ரௌலியோடைய கான்செப்டை இவர் எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் மேஜிக் ப்ராக்டிசஸ் எல்லாமே அவருடைய சாத்தானிசமில் கொண்டு வந்தார். ஈவந்தோ இவங்க வந்து ஏத்திஸ்ட் சாத்தானிசத்தை சேர்ந்தவங்க தான், பட் இருந்தாலும் இந்த சில ரிச்சுவல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணி அதில் சில ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது இவரே வந்து கொடுத்துருந்தார். இதுக்கு அடுத்து சாத்தானிக் ரிச்சுவல்ஸ்னு ஒரு இன்னொரு ஒரு புக் இருக்கு. ஓகே. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் அவர் கொடுத்துருக்காரு. இந்த பைபிள் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த சர்ச் ஆஃப் சாத்தானுக்கு மிகப்பெரிய அளவில் அட்டென்ஷன் கிடைச்சிது. ஸோ சர்வதேச அளவில் வந்து ஓகே, சாத்தானுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காரு, சாத்தானுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குது, அப்போ அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக அதுக்குன்னு ஒரு மதம் இருக்குன்னொன்னே, அப்போ யாரெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய மதத்தை வெறுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதில் வந்து சேர ஆரம்பிச்சு சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அமைப்பு உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சர்ச் ஆஃப் சாத்தான், அப்புறமா சாத்தானிக் பைபிள். இன்ன வரைக்கும் தே ஆர் ஆக்டிவ். அங்கே வந்து ஒரு சர்ச்சில் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அதே மாதிரி கல்யாணம் நடக்கும். ஒரு தனி மதம் மாதிரி, அது தனி மதமே, டோட்டலி தனி மதம் தான். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை, பட் ஆனால் ஒரு சில கேசஸில் மாட்டியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் ஒரு சீரியல் கில்லர் சார்ல்ஸ் மேன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீரியல் கில்லர். அவர் டைரெக்டாக எந்த கொலையும் பண்ணல, ஆனால் ஒரு சீரியல் கில்லர். அவர் வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வச்சார். அதில் செஞ்சவங்களில் சில பேர் வந்து இவருடைய அமைப்பை சேர்ந்தவங்க. ஸோ அதனால அந்த சார்ல்ஸ் மேன்சனுடைய கேஸ் வந்தபோது இவருடைய பேர் அதிகமாக அடிபட்டுச்சு. அது இது மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து நிறைய கேசஸ்லாம் நிறைய இருக்குது. பட் இந்த சத்தானிக் ஸ்லேவ்ஸ் அந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறவங்க கிடையாது.